இந்த மூவிக்கான ஓபனிங் சீன்ல பார்த்தோம்னா ஒரு பெரிய சர்ச்ல இந்த மிருகங்கள் அடைச்சு வைப்பாங்கல்ல கூண்டு கேஜ், அதுக்குள்ள கட்டப்பட்டு பயங்கரமா சித்திரவதைக்கு உள்ளாகி ரொம்பவே மயக்கமான நிலைமையில இருக்க நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. இதை பார்த்து ஹீரோயின் ஹஸ்பண்ட் அவ தலையில தண்ணிய ஊத்தி, நீ இப்படி நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக நான் ஒன்னு ஒன்னு இந்த சர்ச்சுக்கு கூட்டிட்டு வரல, நீ பண்ண தப்புனாலதான் இப்ப என் ஃப்ரெண்டு நான்சி தன்னோட ரெண்டு கால்களையும் இழந்து நடக்க முடியாம வீல் சேர்ல உட்காந்துருக்கா. சோ இன்னும் கொஞ்ச நாளையில அவளுக்கு நடக்க போற சர்ஜரி நல்லபடியா முடியணும்னு கடவுள்கிட்ட பிரேயர் பண்ணிக்கோ, அப்பதான் நீ உயிரோட இருக்க முடியும். இல்ல நீ பண்ண பாவத்துக்கு நான் உன்னை சும்மா விட மாட்டேன், ஒழுங்கா நான்சி கிட்ட மன்னிப்பு கேளுன்னு ரொம்ப கொடுமைப்படுத்துறான். ஐயோ ஜியான், தயவு செஞ்சு எனக்காக நீங்க உங்க ஒய்ஃப திட்டாதீங்க, இந்த ஆக்சிடென்ட் அவங்க வேணுக்குனே பண்ணல, அன்னைக்கு ஏதோ கண்ட்ரோலை மீறி நிறைய சரக்கடிச்சிட்டாங்க, மத்தபடி அவங்களுக்கு எந்த இன்டென்ஷனுமே இல்ல, பிளீஸ் தயவு செஞ்சு அவங்கள விட்டுருங்கன்னு நான்சி சொல்ல, சும்மா நடிக்காதடி, பட் என்னைக்குமே நான் உன்ன நம்ப மாட்டேன்னு ஹீரோயின் சொல்லவும், நீ அவளுக்கு பண்ண பாவத்தெல்லாம் மன்னிச்சு உனக்காக சப்போர்ட் பண்ணி என்கிட்ட பேசுறால அவளுக்கு நீ குடுக்கற மரியாதை தான் இதுவா, உடனே நான்சி கால்ல விழுந்து மன்னிப்பு கேளு, இல்ல நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு ஹீரோயின் ஹஸ்பண்ட் கத்துறான். நீங்க ஏன் இப்படி அவளை கண்மூடித்தனமா நம்பிட்டு இருக்கீங்க, நான் தான் உங்க வைஃப், என்ன விட்டுட்டு அவ சொல்ற எல்லாத்தையுமே நம்பிட்டு இருக்கீங்களேன்னு ஹீரோயின் கேக்க, ரொம்ப கோவப்படுற ஜியான் தன்னோட பிஏவை விட்டு நம்ம ஹீரோயின் தலைய பயங்கரமா அமுக்கி வீல் சேர்ல உட்கார்ந்திருக்க நான்சி கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க வச்சிடறான். பண்ணாத தப்புக்காக இப்படி எல்லாம் சித்திரவதையை அனுபவிக்க வேண்டியதா இருக்கேன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது, உன்ன மாதிரி ஒரு கேடு கேட்டவ கூட வாழ எனக்கு விருப்பம் இல்ல, நான் உன்னை டிவோர்ஸ் பண்ண போறேன்னு ஜியான் சொல்ல ஹீரோயின் மனசுடைஞ்சு போயிடுறாங்க. பிகாஸ் இப்ப அவங்க 7 மந்த் பிரெக்னண்டா இருக்காங்க. சோ இந்த சந்தோஷமான விஷயத்த சொல்லலான்னு போகும்போதுதான் இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. அதே நேரம் ஹீரோயின் என்னால டிவோர்ஸ் எல்லாம் தர முடியாதுன்னு சொல்லவும் ஜியான் அவங்க கழுத்து பிடிச்சு நெரிச்சி, நீ என்னோட இந்த முடிவுக்கு ஓகேன்னு சொல்லி சம்மதிக்கிற வர நான் உன்ன பயங்கரமா டார்ச்சர் பண்ணி சித்திரவதைக்கு உள்ளாக்குவேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். பாவம் நம்ம ஹீரோயின் நடக்கவே முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு வீட்டுக்குள்ள வரத பார்த்து மேடம்மாக்கே ரொம்ப வருத்தமா இருக்கு. ஆனா அவங்க மாமியார், அதாவது ஜியானோட அம்மா, நீ பாட்டும் எனக்கு என்னன்னு வீட்டை விட்டு ஓடி போயிட்ட, இப்ப வேலைகள் எல்லாமே பெண்டிங்ல இருக்கு, சீக்கிரமா வந்து வேலை பார்க்க ஆரம்பின்னு சொல்லவும், எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரேன்னு ஹீரோயின் பெர்மிஷன் கேக்குறாங்க. அதெல்லாம் முடியாது, ஒழுங்கா வீட்டு வேலைய பாரு, உன ஆரம்பத்துல இருந்தே எனக்கு சுத்தமா பிடிக்கல, பட் என் பையன் உன்ன லவ் பண்ணிட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக தான் பணக்கார பொண்ணான நான்சிய விட்டுட்டு உன்ன அவன் மேரேஜ் பண்ணிக்க நான் வேற வழியே இல்லாம ஒத்துக்கிட்டேன். ஒருவேளை நான்சி இந்த வீட்டுக்கு மருமகளா வந்திருந்தா அவ மூலமா எங்களுக்கு நிறையவே வரதட்சணை காசு கிடைச்சிருக்கும், அதை வச்சு நாங்களுமே எங்க பிசினஸ் இம்ப்ரூவ் பண்ணிருப்போம். நல்ல வேலை இப்ப என் பையனுக்கு புத்தி வந்துருச்சு போல, அதான் உன்ன டிவோர்ஸ் பண்ணிட்டு நான்சிய மேரேஜ் பண்ண ஒத்துக்கிட்டான். சோனி இந்த வீட்டை விட்டு போற வரைக்கும் நான் உன்னை இப்படிதான் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பேன்னு ஹீரோயின பயங்கரமா வேலை வாங்குறாங்க. பட் கண்டிப்பா ஒரு நாள் ஜியாங் தன்னை புரிஞ்சுப்பாங்கிற நம்பிக்கையில நம்ம ஹீரோயின் குழந்தைகிட்ட, நீ எதை நினைச்சும் ஃபீல் பண்ணாத, அம்மா எப்போதுமே உனக்கு பாதுகாப்பா இருப்பேன்னு சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயினோட தாத்தா கால் பண்ணி, இப்பதாமா நான் நடந்த எல்லா விஷயங்களையும் கேள்விப்பட்டேன், நீ தான் நம்ம கு ஃபேமிலியோட ஒரே வாரிசு, ஆனா இதெல்லாத்தையுமே விட்டுட்டு உன் அடையாளத்தை மறைச்சு எதுக்காக நீ அங்க ஒரு வேலைக்காரி மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கணும், என்னதான் ஜியாங் உன்னோட உயிரை காப்பாத்தி இருந்தாலும் அதுக்காக நீ இப்படியா நன்றி கடன் செலுத்தணும், நீ ஓகேன்னு ஒரு வார்த்தை சொன்னா மட்டும் போதும் அந்த ஜியாங்க்கு நான் ஒரு கரெக்டான பாடம் கத்து கொடுப்பேன்னு தாத்தா சொல்ல, அதெல்லாம் எதுவும் வேண்டாம் தாத்தா, ஜியாங் இப்ப கண்டவங்க பேச்சு கேட்டுட்டு என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்காரு, ஆனா கண்டிப்பா ஒரு நாள் என்ன புரிஞ்சுப்பாருன்னு ஹீரோயின் ரொம்ப நம்பிக்கையா பேசுறாங்க. அப்போங்க நான்சிய கூட்டிட்டு வர ஜியாங் இதுக்கப்புறம் நான்சி இங்கதான் இருக்க போறான்னு சொல்ல ஹீரோயினுக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. நான் தான் உங்களோட ஒய்ஃப், நான் இந்த வீட்டுல இருக்கும் போது எப்படி உங்களால வேற ஒரு பொண்ண உள்ள கூட்டிட்டு வர முடியும்னு ஹீரோயின் கேக்க, ஜியாங் மாமா நான் தான் அப்பவே சொன்னல உங்க ஒய்ஃபுக்கு என்ன சுத்தமா பிடிக்காதுன்னு, ஒருவேளை எனக்கு ஆக்சிடென்ட் மட்டும் ஆகலனா இந்நேரத்துக்கு என் ரெண்டு கால்களுமே நல்லா இருந்திருக்கும்னு ஓவரா சிம்பத்தி கிரியேட் பண்ண ட்ரை பண்றா. கோபப்படுற சியாங், நான்சியோட இந்த நிலைமைக்கு காரணம் நீதான், சோ நீதான் இவளுக்கு தேவையான பணிவிடைகள் எல்லாம் பண்ணி ஆகணும்னு சொல்லி நம்ம ஹீரோயின ஒரு அடிமை மாதிரி ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கிறான். அவங்களுமே எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு சாப்பாடு சமைச்சு தராங்க. ஆனா ஜியாங்கோட அம்மா, ஏன் இப்படி நாங்க குடும்பமா உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கும் போது நீ குறுக்கால வரன்னு கேக்க, ஜியாங்கே அவளை பார்த்து ரொம்ப பரிதாபப்படுறான். பட் எங்க இவன் மனசு மாறிடுவானுங்கிற பயத்துல, சாரி ஹீரோயினுக்கா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க, சரி இப்ப வாங்க நாம எல்லாரும் ஒரே ஃபேமிலியா ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடலான்னு நான்சியை கூப்பிடவும் கோவப்படுற ஹீரோயின் அவளை பார்த்து முறைக்கிறாங்க. நான் தான் அப்பவே சொன்னல ஹீரோயினுக்கு என்ன சுத்தமா பிடிக்கலன்னு, இதுக்கப்புறம் நான் இங்க யாருக்கும் பாரமா இருக்க விரும்பல, பேசாம நான் இந்த வீட்டை விட்டு வெளியில போயிடவான்னு நான்சி கேக்க, இந்த வீட்டை விட்டு போக வேண்டிய ஆளு நீ இல்ல அவதான்னு ஜியாங் ஹீரோயின கண்ணா பின்னான் திட்டுறான். பத்தாவதுக்கு அவனோட அம்மா வேற,
நான்சி தன்னோட செல்வாக்கு பயன்படுத்தி இந்த ஊர்லயே ரொம்ப பெரிய பணக்காரங்களான கூ ஃபேமிலி அரேஞ்ச் பண்ணிருக்க பிரஸ் கான்ஃபரன்ஸ்க்கான இன்விடேஷனை வாங்கி கொடுத்துட்டா. பட் இத்தனை நாளா எனக்கு மருமகளா இருந்த நீ இந்த குடும்பத்துக்காக என்ன பண்ண அப்படின்னு எங்களுக்கு ஏதாவது நல்லது நினைச்சினா அதுக்கு என் பையனை தயவு செஞ்சு டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிரு. அதுக்கப்புறம் அவன் நான்சிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு தன்னோட வாழ்க்கையிலயும் கெரியர்லயும் பிசினஸ்லயும் செட்டில் ஆகிருவான்னு சொல்லி குத்தி காட்டுறாங்க. ஆக்சுவலா இவ்ளோ நேரமா இவங்க பெருமையா பேசிட்டு இருந்த இந்த கூ ஃபேமிலியோட ஒரே வாரிசு நம்ம ஹீரோயின் தான். இந்த விஷயம் இவங்க யாருக்குமே தெரியாது. முக்கியமா கொஞ்ச நாளைக்கு முன்னால ஜியாங் தன்னோட அம்மா கிட்ட கூ ஃபேமிலி கூட பிசினஸ் வச்சுக்கிட்டா கண்டிப்பா நமக்கு நிறையவே ப்ராஃபிட் கிடைக்கும்னு சொல்லிருப்பான். சோ இவனோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காக தான் ஹீரோயின் தன்னோட இன்ஃபுளுன்ஸ பயன்படுத்தி தாத்தா கிட்ட சொல்லி அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்க்கான இன்விடேஷனையுமே வீட்டுக்கு அனுப்பி வைக்க சொல்லிருப்பா. பட் அது எப்படியோ நான்சி கையில மாட்டிருக்கும். அதை தனக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கிட்ட நான்சி அவளோட செல்வாக்கை வச்சுதான் இந்த இன்விடேஷனை வாங்கி கொடுத்ததா இவங்க எல்லார்கிட்டயும் போய் சொல்லி சீன் போட்டிருக்கா. என்னதான் இதெல்லாம் நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்சாலும் பெருசா வெளியில காட்டிக்காம ரொம்ப அமைதியா உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருக்கும் போது அங்க வர நான்சி பாத்தீல என்னோட வெயிட்ட, இதுக்கப்புறம் நான் என்ன சொன்னாலும் ஜியாங் மட்டும் இல்ல அவனோட அம்மாவுமே என்ன முழுசா நம்பிடுவாங்க, அந்த அளவுக்கு நான் பெர்ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லி அப்படியே எழுந்திருச்சு நிக்கவும். அப்போ உனக்கு ஆக்சிடென்ட் ஆகலையா, உன் ரெண்டு காலுமே நல்லாதான் இருக்கான்னு ஹீரோயின் கேக்க. ஆமா 100% உண்மைதான். ஆக்சுவலா அன்னைக்கு நீ சரக்கடிச்சிருக்கும் போது நல்லா தூங்கிட்ட, அத நான் எனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு இவ்ளோ பெரிய நாடகம் நடிச்சேன், அதையுமே உன் முட்டாள் புருஷன் அப்படியே உண்மைன்னு நம்பிட்டான் போல கிறுக்கு பைய. அதுக்கு முன்ன கூட ஒரு தடவை நான் அவனுக்கு சாப்பாடுல ட்ரக்ஸ கலந்து கொடுத்துட்டேன். பட் அதோட எஃபெக்டா அன்னைக்கு நைட் அவன் உன் கூட தான் ரொமான்ஸ் பண்ணா. சோ எப்படி உங்க ரெண்டு பேரையும் பிரிக்கிறதுன்னு தெரியாம நான் யோசிக்கும் போதுதான் இப்படிப்பட்ட ஒரு ஐடியா கிளாஷ் ஆச்சு. அதனாலதான் நானே ஆளை செட் பண்ணி என் மேல காரை இடிக்கிற மாதிரி இடிச்சு எனக்கு இப்ப பெரிய ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி உன் புருஷனை நம்ப வச்சேன். சோ பொறாமையில தன்னோட ஃப்ரெண்ட கொலை பண்ண ட்ரை பண்ண நினைச்சுக்கிட்டு உன் புருஷனே இப்ப உன்னை டோட்டலா வெறுத்து ஒதுக்கிட்டான். இதை தாண்டி எனக்கு வேற என்ன வேணும்னு நான்சி கேக்குறா. உனக்கு வெக்கமா இல்ல, அவன் கல்யாணம் ஆன ஆண்ணு தெரிஞ்சுமே எதுக்காக இப்படி குடும்பத்தை பிரிக்க பாக்குறேன்னு கேட்டு கதவும். இதெல்லாம் சும்மா இதுக்கப்புறம் தான் மெயின் மேட்டரியா இருக்குன்னு சொல்லி நான்சி ஹீரோயினோட கைய பிடிச்சி தன்னோட கன்னத்துல வைக்கிறா. ஹீரோயின் ஒன்னும் புரியாம முழிக்கிறாங்க. அப்ப அந்த வழியா நம்ம ஜியாங் வரத பாத்துட்டு நான்சி அவளாவே போய் செவுத்து மேல மோதி கீழே விழுந்துடுறா. ஜியாங் வந்து பாக்கும்போது ஹீரோயின் நான்சிய புடிச்சு கீழே தள்ளிவிட்ட மாதிரி தெரியவும் அவங்கள கண்ணா பின்னான்னு திட்ட ஆரம்பிச்சிடுறான். ஏன் இப்படி கண்மூடித்தனமா அவ சொல்லிட்டு இருக்க எல்லாத்தையுமே நம்பிட்டு இருக்கீங்க, ஒரு நிமிஷமாவது நான் சொல்ல வரத கொஞ்சம் பொறுமையா கேளுங்கன்னு ஹீரோயின் எவ்வளவோ ஆர்கியூ பண்ணி பாக்குறாங்க. ஆனா ஏற்கனவே இந்த நான்சி போதும் போதுங்கிற அளவுக்கு ஜியாங் மண்டைய கழுவிட்டதுனால இப்ப அவங்க எது சொன்னாலுமே ஜியாங் நம்பாம ஹீரோயினியே போட்டு அடிக்கிறான். பாவம், இதனால அவங்களுக்கு வயித்துல அடிபட்டுருது. சோ இப்ப பிரெக்னண்டா இருக்கிற நம்ம ஹீரோயின் தன்னோட கண்டிஷனை சொல்லலான்னு ஆரம்பிக்கும் போது வழக்கம் போல இந்த நான்சி நாடகமாடவும் உனக்கு ஏதாவது தேவைப்பட்டா நீயே அதை பாத்துக்கோன்னு சொல்லி ஜியாங்க வளங்கேந்து தூக்கிட்டு போயிடுறான். பாவம், வயித்து வலி தாங்க முடியாம நம்ம ஹீரோயின் துடிச்சிட்டு இருக்கும் போது வீட்டு மெய்டம்மா பார்த்து உதவி பண்றதுக்காக பக்கத்துல போறாங்க. ஆனா ஜியாங்கோட அம்மா இதுக்கப்புறம் ஹீரோயினுக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, உடனே அவளை கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளுங்கன்னு ஆர்டர் போடவும் வாட்ச்மேன் வெளியில தள்ளி கதவை சாத்திடுறான். பாவம், வயித்து வலி தாங்க முடியாம நம்ம ஹீரோயின் தட்டு தடுமாறி நடந்து போயிட்டு இருக்கும் போது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் முடியாம அப்படியே ரோட்லயே மயங்கி விழுந்துடுறாங்க. கண் விழிச்சு பார்த்தா ஹாஸ்பிட்டல் இருக்கிற நம்ம ஹீரோயின் நர்ஸ் கிட்ட தன்னோட குழந்தைக்கு என்ன ஆச்சுன்னு கேக்க, சாரி மேடம் எங்களால காப்பாத்த முடியல, உங்களுக்கு அபார்ஷன் ஆயிடுச்சுன்னு சொல்லவும் பாவம் ஹீரோயின் மனசுடைஞ்சு போயிடுறாங்க. அதே நேரம் நான்சிக்கு சர்ஜரி நடந்துட்டு இருக்கும் போதுதான் ஜியாங்கு ஹீரோயின் வீட்டை விட்டு வெளியில போயிட்டாங்கிற விஷயம் தெரிய வருது. சோ தனக்கு தெரிஞ்ச எல்லாத்துக்குமே கால் பண்ணி ஹீரோயினை தேடி கண்டுபிடிக்க சொல்றான். பைனலா இப்ப அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்கிற விஷயம் தெரிய வந்ததும் உனக்கு அபார்ஷன் ஆச்சுன்னு சொல்றாங்க, நமக்கு கல்யாணம் ஆன நாள்ல இருந்து என்னோட சுண்டு விரல் கூட உன் மேல பட்டதில்ல, அப்புறம் எப்படி நீ பிரெக்னண்டா இருந்திருக்க முடியும், உண்மையை சொல்லு, யார் அந்த குழந்தைக்கு காரணம், இப்ப அவனை பாக்குறதுக்காக தான் வீட்டை விட்டு வெளியில போனியா, பாத்தியா கடவுளே உனக்கு தகுந்த தண்டனைய கொடுத்துட்டாரு, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எனக்கே நீ துரோகம் பண்ணிருப்பான்னு கேட்டு கத்தவும், ஆனா மெண்டல் புடிச்ச கிறுக்கு பயலே, அன்னைக்கு ஒரு நாள் நீ பயங்கரமா குடிச்சிட்டு சம போதையில நிதானமே இல்லாம வீட்டுக்கு வந்தப்போதான் இந்த சம்பவம் நடந்தது, நானும் இதை எத்தனையோ முறை உன்கிட்ட சொல்ல முயற்சி பண்ணேன், பட் நீ ஒரு தடவை கூட என் வார்த்தைய பொறுமையா காது கொடுத்து கேட்டதில்ல, இப்ப கடைசியில உன்னை உண்மையா காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட என்னையே நீ மனசாட்சி இல்லாம தப்பா பேசுறன்னு சொல்லி ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. என்ன, உன் கள்ள காதலனை காப்பாத்துறதுக்காக நாடகம் போட்டுட்டு இருக்கியா, இதுக்கப்புறம் நீ சொல்ற எதையுமே நான் நம்ப மாட்டேன், இப்போதைக்கு உன்கிட்ட எனக்கு ஒரு முக்கியமான தேவை இருக்குன்னு சொல்லி டாக்டரை கூப்பிடவும் ஹீரோயினால இந்த சிச்சுவேஷனை புரிஞ்சுக்க முடியுது. நீ எல்லாம் ஒரு மனுஷனா, இப்பதான் எனக்கு அபார்ஷன் ஆச்சுங்கிறது உனக்கே நல்லா தெரியும், பட் கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாம எப்படி என்கிட்ட இருந்து ரத்தம் எடுக்க உனக்கு மனசு வந்ததுன்னு கேக்க, நான்சிக்கு இப்ப ரொம்ப பெரிய முக்கியமான ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கு, சோ அவளுக்கு ரத்தம் தேவைப்படுது, அதான் அவளோட இந்த நிலைமைக்கு காரணமா இருந்த உன்கிட்ட இருந்தே நான் ரத்தத்தை எடுக்க போறேன்னு சொல்லி உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் இருக்கிற பொண்ணுன்னு கூட பாக்காம ஹீரோயின் கிட்ட இருந்து நிறைய பிளட் எடுத்துடுறாங்க.
அவ்வளவுதான், இதுக்கப்புறம் இவன் திருந்து வாங்குற நம்பிக்கையை இழந்துடுறேன்னு நம்ம ஹீரோயின் மனசுடைஞ்சு போய் அவனை டிவோர்ஸ் பண்ண ஒத்துக்கிறாங்க. பட் என்னதான் ஜியாங் நம்ம ஹீரோயினை இறக்கமே இல்லாம பயங்கரமா டார்ச்சர் பண்ணியிருந்தாலும் அவனால இந்த முடிவை ஏத்துக்க முடியல. பிகாஸ் ரெண்டு பேரும் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிருப்பாங்க. சோ என்னதான் ஒரு சைடு சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு சைடு தன்னோட ஆறுயிர் ஆசை காதல் மனைவி ஹீரோயினை பத்தி யோசிச்சு ரொம்ப ஃபீல் பண்றான். அதே நேரம் இங்க நம்ம ஹீரோயின் தன்னோட பணக்கார தாத்தா கிட்ட அவங்களுக்கு நடந்த கொடுமைகள் எல்லாம் பத்தி சொல்லவும் ரொம்ப டென்ஷன் ஆகிடுற அந்த மனுஷன், இதுக்கப்புறம் நீ எதுக்காகவும் கவலைப்படாத, நான் உனக்கு துணையா இருக்கேன், உன்னை கஷ்டப்படுத்தினவங்களெல்லாம் நீ எப்படி பழிவாங்க ஆசைப்படுறியோ அது எல்லாத்தையுமே எக்ஸிக்யூட் பண்ணு, நான் உனக்கு ஸ்ட்ராங்கா சப்போர்ட் பண்றேன்னு ஆறுதல் சொல்றாரு. கட் பண்ணா ஜியாங்கோட அம்மா ரொம்ப பெருமையா பேசிட்டு இருந்த இந்த கு ஃபேமிலியோட பிரஸ் கான்ஃபரன்ஸ் டேவுமே வருது. அதுக்கு இந்த நான்சி தான் இன்விடேஷன் வாங்கி கொடுத்தா போலன்னு சொல்லி அவளை பயங்கரமா புகழவும் வெளியில சிரிச்சுக்கிட்டே மனசுக்குள்ள இந்த நான்சி, எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, எதார்த்தமா அன்னைக்கு ஒரு நாள் போஸ்ட்மேன் ஏதோ ஒரு போஸ்ட உங்க மெயில் பாக்ஸ்ல வைக்கிறத பார்த்தேன், சரி என்னவா இருக்குங்கிற கியூரியாசிட்டில ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள இந்த பார்ட்டிக்கான இன்விடேஷன் இருந்தது. அதான் இதை நான் எனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டேன், பட் நிஜமாவே எந்த நல்ல மனுஷன் இந்த இன்விடேஷனை வீட்டுக்கு அனுப்பி வச்சாங்கிறது எனக்கு தெரியாதுப்பான்னு சொல்லி நக்கலா சிரிக்கிறா. பத்தாததுக்கு இந்த ஜியாங்கோட அம்மா வேற நான்சிய தாறுமாறா புகழ்ந்து, நீ மட்டும் என் வீட்டுக்கு மருமகளா வந்துட்ட, அவ்வளவுதான் நாங்க எல்லாருமே கோடியில பொறலுவோம்னு சொல்ல, ஆட போங்கடா முட்டா பசங்களா, எனக்கு இந்த கு ஃபேமிலிய பத்தி எதுவும் தெரியாது, சும்மா உங்களை ஏமாத்துறதுக்காக ஒரு சின்ன பிட்டு தான் போட்டேன், பட் அதையும் நீங்க நம்பி என்ன பெருமையா பேசுறீங்க பாருன்னு சொல்லி செமையா சிரிக்கிறா. அப்பாங்க நம்ம ஹீரோயின் வரத பாத்துட்டு ஜியாங்கோட அம்மா, என்ன பணக்காரனான என் பையனை டிவோர்ஸ் பண்ணிட்டு இந்த பிரஸ் கான்பரன்ஸ்ல ஏதாவது பணக்காரனை உஷார் பண்ண வந்தியான்னு கேக்க, என்ன என்ன டிவோர்ஸ் பண்ற மாதிரி பண்ணிட்டு திரும்ப என்ன இப்படி எல்லாம் அடிக்கடி எதார்த்தமா மீட் பண்ணி சிம்பத்தி கிரியேட் பண்றதுக்காக தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கியான்னு ஜியாங் கேக்க, வாய் இருக்குங்கிறதுக்காக நீ இஷ்டப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காத, இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் யாருங்கிறது உனக்கே நல்லா தெரியும்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிடுறாங்க. நீ யாரா இருந்தா எங்களுக்கு என்னன்னு கலாய்ச்சிட்டு ஜியாங்கோட ஃபேமிலி அந்த கான்பரன்ஸ்க்குமே போறாங்க. அங்க வந்திருக்க ஒரு சிலர்லாம் இப்ப ரீசெண்டா தான் அமெரிக்கால இருந்து படிச்சுட்டு இந்த கு ஃபேமிலியோட ஒரே வாரிசான மிஸ் சங்ஷி திரும்ப சைனாக்கு வந்திருக்காங்க. அவங்க எந்த அளவுக்கு பணக்காரங்களோ அந்த அளவுக்கு பயங்கர புத்திசாலியாமா. சோ இன்னும் கொஞ்ச நாளையில நம்ம ஊர்ல ஒரு பெரிய பொட்டிக் ஸ்டார்ட் பண்ண போறதா கேள்விப்பட்டோம், பாக்குறதுக்குமே ரொம்ப அழகா இருப்பாங்களாம். சோ அவங்கள கல்யாணம் பண்ணிக்க போற பையன் கண்டிப்பா குடுத்து வச்சிருக்கணும்னு பேசிக்கவும் ஜியாங்கோட அம்மா, பாத்தியா மைசன், நிஜமாவே அந்த பொண்ணு ரொம்ப வெயிட்டான பார்ட்டியா இருப்பா போல, பேசாம நீ அவளை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கோ, அப்பதான் நம்மளால பெரிய பணக்காரங்களாக முடியும்னு சொல்லவும் நான்சி பயந்து போயிடுறா. பிகாஸ் இவ ஜியாங் அடையணுங்கிறதுக்காக தான் நிறையவே ஃப்ராடு வேலை பாத்துருப்பா. பட் இப்ப கொஞ்சம் கூட நன்றியே இல்லாம ஜியாங்கோட அம்மா பேச்ச மாத்தி பெல்டி எடுக்கவும் எங்க தான் பட்ட கஷ்டம்லாம் வேஸ்ட் ஆகிருமோன்னு சொல்லி நான்சி ரொம்ப பயப்படுறா. அதே நேரம் நம்ம ஹீரோயினை மிஸ்டர் கு ஃபேமிலியோட ஒரே வாரிசுன்னு சொல்லி இன்ட்ரோ பண்ணி வைக்கவும் அங்க இருக்கிற பெரிய பெரிய பணக்காரங்களா, மேடம் உங்களுக்கு என்ன உதவி தேவைப்பட்டாலும் எங்க கிட்ட கேளுங்க, கண்டிப்பா நாங்க எப்போதுமே உங்களுக்கு துணையா இருப்போம்னு சொல்லி வாண்டடா போய் பேசவும் இவங்க மூணு பேரால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. முக்கியமா ஜியாங்கோட அம்மா, இத்தனை நாளா என் வீட்டுல ஒரு வேலைக்காரி மாதிரி இருந்துட்டு இருந்த இவ எப்படி இவ்ளோ பெரிய பணக்கார வீட்டு வாரிசாக முடியும்னு கேட்டு கத்தவும் கோவப்படுற ஹீரோயின் அவங்கள புடிச்சு தள்ளிவிட்டு, இப்ப நான் நினைச்சா ஒரே நிமிஷத்துல நீங்க மூணு பேரும் இருந்த இடம் தெரியாம அழிக்க முடியும்னு மிரட்டுறாங்க. ஜியாங் கோவத்துல கண்ணா பின்னா திட்டுறான். ஹீரோயின் தன்னோட ஆளுங்களை வச்சு அவனை லாக் பண்ணி, நான் யாரு என்னங்கறதே தெரியாம நீங்க மூணு பேரும் சேர்ந்து என்ன ரொம்ப சித்திரவதை பண்ணிட்டீங்க, சோ இப்ப அது எல்லாத்தையுமே நான் ரெண்டு மடங்கா உங்களுக்கு திரும்ப குடுக்க முடிவு பண்ணிட்டேன்னு ஹீரோயின் சொல்ல, தாத்தா வந்துடுறாரு. ஓடி போய் பக்கத்துல நின்னுக்குறா. ஓ, இந்த வயசானவரை உஷார் பண்றதுக்காக தான் இந்த கான்பரன்ஸுக்கு வந்தியான்னு ஜியாங்க அம்மா கேக்க, கோவப்படுற அவரு கையில வச்சிருக்க தடியால அவங்களை அடிச்சு, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் பேத்திய பத்தியே தப்பா பேசிருப்ப, நீங்க மூணு பேரும் யாரு என்னங்கிற எல்லாமே எனக்கு நல்லா தெரியும், பட் என் பேத்தி உன்னை உண்மையா லவ் பண்ணிட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக தான் உங்க எல்லாரையும் நான் உயிரோட விடுறேன். அதே நேரம் இதுக்கப்புறம் இந்த ஏரியால இருக்கிற எந்த கம்பெனியுமே இவங்க கம்பெனி கூட மர்ஜ் பண்ண கூடாது, பார்ட்னர்ஷிப் பண்ண கூடாதுன்னு தாத்தா ஆர்டர் போடவும் பயந்து போயிடுற ஜியாங் அம்மா அவங்க கால விழுந்து, ஐயா ஐயா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க, ஹீரோயின் உங்க பேத்தின்னு தெரியாம நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், ஒரு நிமிஷம் நான்சி, நான்சி உனக்கு அந்த தாத்தாவை தெரியும்ல, நீங்க எல்லாம் ரிலேட்டிவ் தானே, சோ பிளீஸ் எனக்காக அவர்கிட்ட கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி பேசுமான்னு கேட்டு கெஞ்சவும், ஓ அப்படியா தாத்தா உங்களுக்கு அந்த பொண்ண தெரியுமான்னு ஹீரோயின் கேக்க, யாரவ இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லையேன்னு ஹீரோயின் தாத்தா சொல்லவும், அவ்வளவுதான் நான்சி சாயம் வெளுத்துருது. இவளுக்கும் கு ஃபேமிலிக்கும் எந்த ஒரு சம்பந்தமுமே இல்லங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிற ஜியாங் அம்மா அப்புறம் எப்படி இந்த இன்விடேஷன் எங்க வீடு தேடி வந்துச்சுன்னு கேட்கவும், நான் தான் போனா போது பாவம்னு சொல்லி அனுப்பி வச்சேன், பட் அனுப்புன எனக்கே நீங்க ஆப்ப வைக்க பாக்குறீங்களேன்னு சொல்லி ஹீரோயின் திட்டவும் ரொம்ப கோவப்படுற தாத்தா எல்லாரையும் வெளியில துரத்தி விட்டுறாரு. இவ்ளோ பெரிய இடத்துக்கு கூட்டிட்டு வந்து அவமானப்படுத்திட்டான்னு சொல்லி ஜியாங் அம்மா நான்சிய கண்ணா அப்படின்னான்னு திட்டுறாங்க. நீ எதுக்காக இப்படி ஒரு பொய் சொன்னு ஜியாங் கேக்க,
உங்களை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதான் உங்களுக்கு ஃபேவரா ஏதாவது பண்ணலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது உங்க வீட்டு மெயில் பாக்ஸ்ல இந்த இன்விடேஷனையுமே பார்த்தேன். இதை பார்த்து நீங்க சந்தோஷப்படுவீங்கிறது எனக்கு தெரியும். அதே நேரம் என்னால நீங்க சந்தோஷப்படுறத பாக்கணுங்கிற ஆசையில தான் நான் அப்படி போய் சொன்னேன். ஒருவேளை ஹீரோயின் மட்டும் காரை என் மேல ஏத்தி காலை உடைக்காம இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த இன்விடேஷனை நானே போராடியாவது உங்களுக்கு வாங்கி கொடுத்துருப்பேன்னு சொல்லி ஐஸ் வைக்கவும் இந்த சியாங் இருக்க பயலுமே நம்பி நீ கவலைப்படாதன்னு ஆறுதல் சொல்றான். இப்ப நான் உங்க வீட்டுல எந்த ஒரு அடையாளமும் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கேன். சோ நீங்க என்ன லீகலா மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்கன்னா நானும் எல்லாருக்கு முன்னாலையும் தலை நிமிந்து உங்க வைஃபா உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பேன்னு சொல்லவும் ஜியாங்க்கு நம்ம ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஞாபகங்கள் வருது. சோ ஹீரோயின் இடத்துல நான்சியை வச்சு பார்க்க மனசு இல்லாம ஏதேதோ சொல்லி சமாளிச்சு அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறான். நம்ம ஹீரோயின் ஒரு பெரிய புட்டிக்ல ரொம்பவே எக்ஸ்பென்சிவான ஹேண்ட்பேக் பாத்துட்டு இருக்கும் போது இந்த ஹேண்ட்பேக்கோட ஸ்பெஷாலிட்டி என்ன, எங்க இருந்து இம்போர்ட் பண்ணிருக்கோம், இதோட ரேட் என்ன, யார் டிசைன் பண்ணாங்கிற எல்லாத்தையுமே மேனேஜர் சொல்றாரு. அப்போ அதே பொட்டிக்கு தான் பண்ண தப்புக்கு மன்னிப்பு கேக்குற விதமா ஜியாங்கோட அம்மாக்கு ரொம்பவே எக்ஸ்பென்சிவான ஹேண்ட்பேக் வாங்கி தரேன்னு சொல்லி நான்சி கூட்டிட்டு வரா. நம்ம ஹீரோயின் பாத்துட்டு இப்ப நான் சொல்ல போற விஷயத்த நீங்க அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணுங்கன்னு மேனேஜர் கிட்ட சொல்ல அவருமே ஓகே ஓகேன்னு தலையாடிட்டு இருக்கச்ச நம்ம ஹீரோயின் கையில வச்சிருக்க அந்த எக்ஸ்பென்சிவான ஹேண்ட்பேக் அப்படிங்கிற ஜியாங்கோட அம்மா வாவ் இது பாக்கவே செம்ம சூப்பரா இருக்குன்னு சொல்லவும் ஆமா மேடம் இந்த பேக் நாங்க ஃபாரின்ல இருந்து இம்போர்ட் பண்ணிருக்கோம், எனக்கு தெரிஞ்ச வர ஹீரோயினை விட இந்த பேக் உங்களுக்கு தான் நிஜமாவே ரொம்ப சூப்பரா இருக்குன்னு மேனேஜர் காக்கா பிடிக்கவும் ஜியாங் அம்மா பூரிச்சு போயிடுறாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்க ஆண்டி, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல நான் உங்களுக்கு வாங்கி தரேன்னு நான்சி சொல்ல ஜியாங் அம்மா தலையாட்ட மேனேஜர் கிட்ட விலைய விசாரிச்சா 280,000 சொல்லவும் நான்சிக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருது. ஏன்னா அவ பேங்க் அக்கவுண்ட்ல டோட்டலாவே 3,00,000 தான் இருக்கும். சோ ஷாக்கான இவளை பார்த்து நக்கலா சிரிக்கிற நம்ம ஹீரோயின் எனக்கு அந்த பேக் பேக் பண்ணுங்கன்னு சொல்லி தன்னோட பிளாக் கார்டை குடுக்கறத பார்த்து டென்ஷன் ஆகிடுற நான்சி. என்கிட்டயுமே காசு இருக்குன்னு சொல்லி நிறைய செலவு பண்ணி அந்த பேக் ஜியாங் அம்மாக்கு வாங்கி தந்துடுறா. மேடம் நம்ம பொட்டிக்கோட ஃபர்ஸ்ட் சேல் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சுன்னு மேனேஜர் சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த பொட்டிக்கோட ஓனர் நம்ம ஹீரோயின் தாங்கிற விஷயம் இவங்க ரெண்டு பேருக்குமே புரிய வருது. அப்போ நீ எங்களை ஏமாத்திதான் இதை எங்க கிட்ட சேல்ஸ் பண்ணியா, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு ஹேண்ட்பேக்கே தேவையில்லை, ஒழுங்கா எங்க காசை திரும்ப குடுன்னு கேட்டு ஜியாங்கோட அம்மா நடக்கும் போது தெரியாம கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறாங்க. பட் ஹீரோயின் தான் தன்னை தள்ளிவிட்டா மயக்கமா வருதுன்னு சொல்லி சீன் போட்டு நடிக்கவும் நம்ம ஹீரோயின் கண்டுக்கிறதாவே இல்ல. நான் உங்களை என்னோட பொட்டிக்கு வர சொல்லி என்னோட ப்ராடக்ட வாங்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணல, நீங்களா தான் வந்தீங்க, நீங்களா தான் வாங்குனீங்க. முக்கியமா என் ஸ்டோரை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்சேஞ்சோ ரிட்டர்னோ கிடையாது. சோ வாங்கின பொருள் எடுத்துக்கிட்டு நீங்களா வெளியில போறீங்களா, இல்ல நான் மேனேஜர் கிட்ட சொல்லி கழுத்த புடிச்சு வெளியில தள்ளவான்னு கேக்கவும் ரெண்டு பேருமே அமைதியா இருக்கிறதுனால ஹீரோயினோட ஆர்டர் எடுத்துக்கிட்டு மேனேஜர் ஜியாங் அம்மாவை தூக்க போகும் போது அங்க வர ஜியாங் உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி ஈவு இறக்கம் எதுவுமே இல்லையான்னு கேக்க ஆமா மாமா வயசுல பெரியவங்கன்னு கூட பாக்காம உங்க அம்மாவை புடிச்சு கீழே தள்ளி விட்டுட்டான்னு நான்சி சொல்ல நான் தள்ளி விட்டத நீங்க பாத்தீங்களா, எதுக்காக என்ன பிளேம் பண்றீங்கன்னு ஹீரோயின் கத்த ஒன்ன மாதிரி இல்ல நான்சி என்னைக்குமே போய் சொல்ல மாட்டான்னு ஜியாங் சப்போர்ட் பண்ணவும் டென்ஷன் ஆகிடுற நம்ம ஹீரோயின் நீதான் ஒரு கண்ணு தெரியாத குருடனாச்சே, நான்சி என்னனா என்னோட தாத்தாவை அவ தாத்தான்னு சொல்லி உங்க எல்லாரையும் ஏமாத்திருக்கா, இந்த உண்மை தெரிஞ்சும் கூட நீங்க அவளை வீட்டை விட்டு வெளியில துரத்தாம இன்னும் நடு வீட்டுல உட்கார வச்சு அழகு பாத்திட்டு இருக்கீங்கன்னு கேக்கவும் எங்க குடும்பத்தை பத்தி பேசுற தகுதி உனக்கு கிடையாது, ஒழுங்கா நீ கீழே தள்ளிவிட்ட என்னோட அம்மா கால விழுந்து மன்னிப்பு கேளுன்னு சொல்லி ஜியாங் ஹீரோயின் கைய புடிச்சு இழுக்கிறான். இப்ப என்ன நான் சொல்றது பொய் இல்லங்கறத நிரூபிக்கணும் அவ்வளவுதானே, இங்க பாருன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் காட்டினதுக்கு அப்புறம் தான் அவங்க சொன்ன மாதிரி ஹீரோயின் மேல எந்த தப்புமே இல்லங்கிற உண்மை ஜியாங்க்கு புரிய வருது. சாரி மாமா என்ன மன்னிச்சிருங்க, உங்க அம்மா சொன்னதை வச்சுதான் நானுமே உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண, மத்தபடி உண்மையா என்ன நடந்துச்சுங்கிறது எனக்கு தெரியாது, அதனாலதான் நான் ஹீரோயினை பிளேம் பண்ண, பட் நான் நடந்த விஷயத்த கண்ணால பாத்திருந்தா கண்டிப்பா ஹீரோயினுக்கு தான் சப்போர்ட் பண்ணிருப்பேன், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்கன்னு கெஞ்சிரா. எல்லாராலையுமே எல்லா நேரத்திலயும் பெர்ஃபெக்டா இருந்துட முடியாது, தெளிவா பாத்துற முடியாது, சோ நீ ஃபீல் பண்ணாதன்னு ஜியாங் ஆறுதல் சொல்றத பார்த்து டென்ஷன் ஆகிடுறேன் நம்ம ஹீரோயின். உன்ன மாதிரி ஒரு முட்டா பையில லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டத நினைச்சா எனக்கே ரொம்ப கேவலமா இருக்கு, நல்ல வேலை நான் உன டிவோர்ஸ் பண்ணிட்டேன்னு சொல்ல. என்ன டிவோர்ஸா, அது எப்ப நமக்குள்ள நடந்துச்சு, நீ வேணும்னா அந்த அக்ரிமெண்ட்ல சைன் போட்டிருக்கலாம், பட் நான் இன்னும் சைன் போடாம தான் வச்சிருக்கேன், அதனால உனக்கும் எனக்கும் நடுவுல இன்னும் டிவோர்ஸ் ஆகலன்னு ஒரு பெரிய குண்ட தூக்கி போட்டுறான். நீ தானடா ஃபர்ஸ்ட் டிவோர்ஸ்ங்கிற பேச்சையே ஆரம்பிச்ச, பட் எதுக்காக இப்படி குண்டக்க மண்டக்க வேலை பாத்துட்டு இருக்கன்னு ஹீரோயின் கேக்க. நான் உன்ன வேண்டான்னு விட்டுட்டா நீ உன் கள்ளக்காதலன் கூட சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா வாழ்க்கைய என்ஜாய் பண்ணுவ, பட் அதை பாத்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. நீ எப்படி நான்சியோட வாழ்க்கைய மிசரபிளா ஆக்குனியோ அதே மாதிரி நானும் உன்னோட வாழ்க்கைய அழிச்சு உன்னை சித்திரவதை பண்ணணும், அதுக்காக தான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணேன்னு ஜியாங் சொல்ல.
நான்சி கேட்டுட்டு பீதியாகிறா. பிகாஸ் எப்படியாவது ஜியாங்க கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக தானே இவ இவ்ளோ ஃப்ராட் வேலையும் பாத்துட்டு இருக்கா. அப்படி இருக்கச்ச திடீர்னு இவன் இப்படி ஒரு குண்டை தூக்கி போடவும் உனக்குதான் இந்த நான்சிய ரொம்ப பிடிக்கும்ல. அவளுமே உன நினைச்சு பைத்தியக்காரி மாதிரி சுத்திட்டு இருக்கா. சோ நீ என்ன விட்டுட்டு அவளை மேரேஜ் பண்ணிக்கிட்டீனா கண்டிப்பா அவ உன்னையும் உங்க அம்மாவையும் நல்லா பாத்துப்பான்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துடுறாங்க. அப்ப அவங்க மேனேஜர் கால் பண்ணி, மேடம் நீங்க சொல்லியிருந்த ஆளை நாங்க தேடி கண்டுபிடிச்சிட்டோன்னு சொல்லவும் ஹீரோயின் உடனே போய் அவனை மீட் பண்றாங்க. இப்பயாவது நீ உண்மையை சொல்லு, அன்னைக்கு நான் பார்ட்டிய முடிச்சுட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் என்னதான் நடந்துச்சுன்னு ஹீரோயின் கேக்க, நீங்க பயங்கரமா சரக்கடிச்சு நிதானமே இல்லாம தள்ளாடி தள்ளாடி நடந்து வந்தீங்க. சோ உங்க வீட்டு டிரைவர் அண்ணனா வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு எவ்வளவோ சொன்னேன், பட் நீங்க கேட்காம என்கிட்ட இருந்து கார் சாவிய வாங்கிட்டு போய் சம போதையில காரை ஓட்டி கண்ட்ரோலை மிஸ் பண்ணி நான்சி மேல விட்டு ஏத்திட்டீங்கன்னு சொல்றான். பட் ஹீரோயினால நம்பவே முடியல, பிகாஸ் அப்படி ஒரு சம்பவம் நடந்ததா அவங்களுக்கு எந்த ஞாபகமுமே இருக்காது. சோ இந்த விஷயத்த பத்தி ரொம்ப டீப்பா டீடைலா விசாரிச்சிட்டு இருக்கும் போது ஜியாங் பாத்துட்டு, ஓ இவன் தான் உன் கள்ள புருஷனா, ஏண்டா உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா புருஷங்கார இருக்கும் போதே இவ கூட கள்ள தொடர்புல இருப்பியான்னு கேட்டு அவனை போட்டு அடி அடின்னு அடிக்கிறான். டே லூஸ் பையலே, ஒரு நிமிஷம் சொல்றத கேளுடா சொல்றத கேளுடான்னு ஹீரோயின் எவ்வளவோ முயற்சி பண்றாங்க. இவன் அடிச்சா உனக்கு வலிக்கும்ல, சரி இவன் எங்க தொட்டான்னு சொல்லு சொல்லுன்னு கேட்டு ஹீரோயின் கிட்ட ரொம்ப தப்பா நடந்துக்கவும் டென்ஷன் ஆகிடுற அவங்க ஜியாங்க பிடிச்சி தள்ளிவிட்டு, நீ நினைக்கிற மாதிரி இல்ல, அவன் யாருன்னே உனக்கு தெரியலையா, நம்ம வீட்டு கார் டிரைவர். நான்சி எப்படி அந்த கார் ஆக்சிடென்ட்ல தன்னோட ரெண்டு கால்களையும் இழந்தாங்கறத நீ தெரிஞ்சுக்கணும்னா அவனை கூப்பிட்டு விசாரின்னு சொல்லவும், அதான் நான்சியே என்ன ஆச்சுங்கிற உண்மையை சொல்லிட்டால அதுக்கப்புறம் நான் ஏன் இவன் கிட்ட விசாரிக்கணும்னு ஜியாங் கேக்க, நீ ஒரு முட்டாளுங்கிறத அடிக்கடி நிரூபிக்கிற, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ரெண்டு பக்கம் இருக்கும், சோ அவன் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன நடந்துச்சுங்கிறத நீ கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் ஒரு கிளாரிபிகேஷன் கிடைக்கும்னு ஹீரோயின் ரொம்ப ஃபோர்ஸ் பண்றதுனால ஜியாங்குமே அவங்களை அழைச்சிக்கிட்டு அந்த டிரைவரை பயங்கரமா துன்புறுத்தி டார்ச்சர் பண்ணி விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க நினைச்சிட்டு இருக்க மாதிரி அன்னைக்கு நைட்டு பார்ட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் நான்சிக்கு அவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட் நடக்கவே இல்லை. ஹீரோயினுக்கே தெரியாம அவங்க குடிச்ச ஜூஸ்ல மயக்கம் மருந்த கலந்து அவங்க தூங்கினதுக்கு அப்புறம் ஒரு ரூம் குள்ள வச்சு லாக் பண்ணி நான்சி தன்னோட பிளான் எக்ஸிக்யூட் பண்ணா அதுவுமே சக்சஸ்ஃபுல்லா நடந்துருச்சு. பட் நான் ஹீரோயினை மாட்டி விட்டு பொய் சாட்சி சொல்லணுங்கிறதுக்காக தான் எனக்கு அவ்வளோ காசு கொடுத்தா, நானுமே பணத்துக்கு ஆசைப்பட்டு ஹீரோயினை மாட்டி விட்டுட்டேன், மற்றபடி ஹீரோயினுக்கும் இந்த ஆக்சிடென்ட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, முக்கியமா நான்சியோட ரெண்டு கால்களுமே நல்லா தான் இருக்கு. எனக்கு காசு கொடுத்து பொய் சொல்ல வச்ச மாதிரி டாக்டருக்குமே நிறைய காசு கொடுத்து தான் உங்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. ஸோ உண்மையாவே ஹீரோயினுக்கும் இந்த ப்ராப்ளமுக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லைங்கிற எல்லா உண்மைகளையும் டிரைவர் சொல்லிடுறான். அப்புறம் என்ன, ஜியாங்கு பப்பி ஷேமா கிழ்து, சே இத்தனை நாளா ஹீரோயின் சொன்ன எதையுமே நம்பாம நம்ம அவளையே டார்ச்சர் பண்ணிருக்கோமேங்கிற குற்ற உணர்ச்சியில சாரி கேக்கிறதுக்காக கையை தொடவும் அடைச்சி கையேறானாயே, இப்படிலாம் பண்ண உனக்கு வெக்கமா இல்லையா, எத்தனை தடவை நான் தப்பு பண்ணலன்னு எவ்வளவோ சொன்னேன், பட் நீ என்ன நம்பாம அந்த நான்சியோட வார்த்தைகள் எல்லாம் வேதவாக்கா எடுத்துட்டு இருந்த, இப்ப பார்வை எதுக்கு ஏன் செய்து திரும்புது, ரொம்ப லேட் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன்னு திட்டுறாங்க. பட் அதெல்லாம் பெருசா கண்டுக்காம ஜியாங் மன்னிப்பு கேட்கவும், என்ன மன்னிப்பா, ஒழுங்கா டிவோர்ஸ் பேப்பர்ல சைன போட்டு குடுறான்னு ஹீரோயின் கேட்க, இல்ல நீ இல்லாம என்னால கண்டிப்பா வாழ முடியாதுன்னு ஜியாங் வசனம் பேசவும், உன்னோட மனசாட்சியை குழி தோண்டி புதைச்சிட்டியா நீ, அன்னைக்கு கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லாம என்னோட குழந்தைய கொன்ன, என்னையுமே பயங்கரமா டார்ச்சர் பண்ண, அப்படிப்பட்ட ஒருத்தனை எப்படி என்னால திரும்ப ஏத்துக்க முடியும்னு ஹீரோயின் கேக்குறாங்க. ஆக்சுவலா இது நியாயமான கேள்விதாங்கிறதுனால ஜியாங்கால பதில் சொல்ல முடியல. சோ அவன் பதில் பேச முடியாம அமைதியாவே நிக்கவும் ஹீரோயின் கிளம்பி வந்துடுறாங்க. பட் அவங்களுக்குமே லைட்டா சின்ன வருத்தம் இருக்கிறதுனால பெட்டிங் ரிங்க பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க வர தாத்தா, உன்னோட தவிப்பு எனக்கு புரியுதுமா, பட் அவன் உனக்கு மேட்ச் ஆனவன் கிடையாது, உன்னோட அன்பையும் பாசத்தையும் அவன் தப்பா பயன்படுத்திக்கிட்டு உன்னையே கஷ்டப்படுத்தினான், சோ அப்படிப்பட்ட ஒருத்தன் கூட நீ திரும்ப ஒன்னா சேர்ந்து வாழ்றதுல எனக்கு உடன்பாடு இல்ல, அதே நேரம் உனக்கு என்ன கரெக்ட்னு படுதோ உன் வாழ்க்கைக்கு எது சரிப்பட்டு வரும்னு உனக்கு தோணுதோ அதே முடிவு எடுத்துக்கோன்னு தாத்தா பர்மிஷன் கொடுத்துடுறாரு. சோ அடுத்த நாள் ஹீரோயின் ஜியாங்க்கு கால் பண்ணி டிவோர்ஸ் பேப்பரை கேட்கும் போது, என் வீட்டுக்கு வந்து வாங்கிக்கோன்னு சொல்லவும் ஹீரோயினுமே போறாங்க. பட் அங்க அவன் பின்னால இருந்து ஹக் பண்ணி, பிளீஸ் தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போயிடாதன்னு கேட்டு கதறான். டிவோர்ஸ்ங்கிற பேச்ச ஆரம்பிச்சதே நீதான், அது வர நான் எப்படியாவது உன்னை திருத்தி உன் கூட ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்துடலான்னு எவ்வளவோ எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தேன், பட் உன்னோட செயல்கள் எதுவுமே எனக்கு செட் ஆகிற மாதிரி தெரியல, அதனாலதான் நான் இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்தேன், சோ நீ தேவையில்லாம என் மனசை மாத்தணும்னு மட்டும் ட்ரை பண்ணாத, அப்புறம் கடைசியில ஏமாந்து போக வேண்டியது நீயாதான் இருக்கும்னு ஹீரோயின் சொல்றாங்க. இதுக்கப்புறம் கண்டிப்பா அந்த மாதிரி எந்த தப்பும் நடக்காது, நானும் என்னோட ஃபுல் குணத்தையும் மாத்திக்கிட்டு உனக்காக ரொம்ப நல்லவனா மாற ட்ரை பண்றேன், பிளீஸ் தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போயிடாதன்னு ஜியாங் எவ்வளவோ கெஞ்சு பாக்குறான். பட் ஹீரோயின் தன்னோட முடிவுல ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால போய் டிவோர்ஸ் பேப்பர் எடுத்துட்டு வான்னு சொல்லவும் ஜியாங்குமே மனசு இல்லாம போறான்.
ஆனா அந்த கேம்ப்ல ஜியாங்கோட அம்மா ஹீரோயின் முடிய பிடிச்சி இழுத்து, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் வீட்டுக்குள்ளேயே வந்திருப்பான்னு கேட்டு சண்டை போடவும் ஜியாங் பார்த்து டென்ஷன் ஆகி, அம்மா உங்களுக்கு தான் வயசாயிடுச்சுல, சோ நான் உங்களுக்கு ஆஸ்திரேலியால ஒரு வீடு பாத்திருக்கேன், அங்க போய் நீங்க செட்டில் ஆகுங்கன்னு சொல்லி தன்னோட அம்மாவை அனுப்பிட்டு, இதுக்கப்புறம் இந்த வீட்டுல உன்னை யாரும் புள்ளி பண்ண மாட்டாங்க, நானுமே உன்னை மகாராணி மாதிரி பாத்துக்கிறேன்னு எவ்வளவோ சொல்றான். ஆனா நம்ம ஹீரோயின் அதெல்லாம் என்னால முடியாது, டிவோர்ஸ் பேப்பரை குடுறான்னு கேட்டு வாங்கிட்டு கிளம்பிடுறாங்க. இவ்வளோ பிரச்சனைக்குமே நான்சி தான் ஒரே காரணங்கிறத புரிஞ்சுக்கிற ஜியாங் அவன் மேலே இருக்கிற கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாம ஒரு விஷயம் பேசணுங்கிறதுக்காக கூப்பிடுறான். அவளுமே என்னமோ எதுவுமே நடக்காத மாதிரி வரவும், சரி நீ ஒரு நிமிஷம் எழுந்திருச்சு நில்ல, எழுந்திருச்சு நில்லு பாப்பான்னு ஜியாங் ஃபோர்ஸ் பண்ணவும், இப்போதானே எனக்கு சர்ஜரி முடிஞ்சிருக்கு, அதுக்குள்ள எப்படி என்னால எழுந்திருக்க முடியும்னு நான்சி கேட்க, அப்படிங் கொய்யாலே பண்ணி எழுந்திருக்க போறியா இல்லையான்னு கேட்டு ஜியாங் கத்தவும், பயந்து போய் நான்சி எழுந்திருச்சிடுறா, உண்மை சொல்லு அன்னைக்கு நிஜமாவே உனக்கு கார் ஆக்சிடென்ட் ஆச்சா, அதுல நீ உன் கால்களை இழந்தியா, அதுக்கு காரணம் ஹீரோயின் தானான்னு ஜியாங் கேக்க, மிரண்டு போயிடுற நான்சி பயத்துல வேற வழி இல்லாம நடந்த எல்லா விஷயங்களையும் புட்டு புட்டு உண்மைய சொல்லிடுறா. அவ்வளவுதான், உன்னை நம்பின பாவத்துக்கு என் வாழ்க்கையிலேயே நீ கேர் மாத்திட்டீல, நானும் ஹீரோயினும் எவ்வளவு லவ் பண்ணோம் தெரியுமா, பட் உன்னோட பொய்னால உன்னோட சூழ்ச்சினால இப்ப நாங்க ரெண்டு பேருமே பிரிஞ்சிட்டோம், இதை என்னால ஏத்துக்க முடியல, அதே நேரம் உன்னை பழி வாங்காம நான் சும்மா விட மாட்டேன், உனக்கு கால ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு நடக்க முடியலன்னு தானே சொல்லி ஏமாத்திட்டு இருந்த, இப்ப நிஜமாவே ஆக்சிடென்ட் ஆக போதுன்னு சொல்லி தன்னோட ஆளுங்களை வச்சு நான்சி கால அடிச்சே உடச்சிடுறான். அப்படி இருக்கும்போதுதான் நம்ம ஹீரோயின் வீட்டுல ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்குது, உடனே கிளம்பி வாங்கன்னு ஹீரோயின் வீட்டுல இருந்து இன்விடேஷன் வரவும் ஹீரோவுமே போய் பார்த்தா அங்க அவங்க சின்ன வயசு ஃப்ரெண்டு கூட ஹீரோயினுக்கு என்கேஜ்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. ஜியாங்கால இதை ஏத்துக்க முடியல, பிளீஸ் எனக்கு இன்னும் ஒரே ஒரு வாய்ப்பு கொடு, கண்டிப்பா நான் உனக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்டா நல்ல ஃப்ரெண்டா இருப்பேன்னு வாக்குறுதி கொடுத்து பாக்குறான். ஆனா ஹீரோயின் ஏத்துக்க முடியாம அவனை வெளியில கூட்டிட்டு வந்து, நம்ம ரெண்டு பேருக்கும் ஏற்கனவே அபிஷியலா டிவோர்ஸ் ஆகிடுச்சு, சோ இதுக்கப்புறம் நீ யாரோ நான் யாரோ என்னோட வாழ்க்கையில நீ தலையிடாத, நானுமே உன்கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன், ஒழுங்கா இங்க இருந்து கிளம்பு, நாளைக்கு எனக்கும் என் ஃபியான்சேக்கும் என்கேஜ்மெண்ட் ஆக போதுன்னு சொல்லவும் ஜியாங் தலையில இடி விழுந்த மாதிரி ஆகிடுது. பாவம் பயபுல ஹீரோயினை நினைச்சு நினைச்சு பயங்கரமா குடிக்க ஆரம்பிச்சிடுறான். கட் பண்ணா அடுத்த நாள் நம்ம ஹீரோயினுக்கு என்கேஜ்மெண்ட். மனசு கேட்காம ஹீரோயினை மீட் பண்ண வர ஜியாங் தான் பண்ண எல்லா தப்புக்குமே மன்னிப்பு கேட்கவும், ஹீரோயினுக்கு அப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல என்ன ரிப்ளை பண்றதுனே தெரியல, ஒரு மாதிரி தயங்குறாங்க. சரி உன் தவிப்பு எனக்கு புரியுது, பட் நான் உன்னோட ஃப்ரெண்டா உன கடைசியா ஒரே ஒரு தடவை ஹக் பண்ண ஆசைப்படுறேன், பிளீஸ் எனக்கு பெர்மிஷன் தர முடியுமான்னு ஜியாங் கேட்க, ஹீரோயின் தடுமாறுறத பார்த்து, ஓகே உனக்கு விருப்பம் இல்லை நினைக்கிறேன், பட் நீ எங்க இருந்தாலும் உன் நல்ல மனசுக்கு சந்தோஷமா இருப்பேன்னு வாழ்த்திட்டு ஜியாங் கிளம்பிடுறான். என்ன இருந்தாலும் தன்னோட ஃபர்ஸ்ட் லவ் ஜியாங் தாங்கிறதுனால ஹீரோயினுக்குமே அவனை விட்டு பிரிகிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு, பட் ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் இல்லையா, ஸோ சோகமா நிக்கிறத பார்த்துட்டு ஹீரோயின் ஃபியான்சி அவங்களுக்கு ஆறுதல் சொல்றான். அவ்வளோதான், இதோட இந்த மூவியுமே முடியுது. எனக்கு என்னமோ இந்த எண்டிங் சாட்டிஸ்ஃபைடாக தான் இருந்தது, பிகாஸ் ஜியாங் நம்ம ஹீரோயினை அவ்வளோ கொடுமைப்படுத்தினதுக்கு அப்புறம் அவன் செய்கிற ஒரு சின்ன சின்ன நல்ல விஷயங்கள்னால ஹீரோயின் திரும்ப அவனை ஏற்றுக்கிட்டாங்கன்னா ஃபியூச்சரில் அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத நம்மளால யூகிக்க முடியாது. ஸோ இதோட நிறுத்தி நம்ம ஹீரோயின் வேற ஒருத்தரை மேரேஜ் பண்ணிக்க போகிறதுனால ஓரளவுக்கு சந்தோஷமா இருப்பாங்கன்னு நம்ம நம்மளாம், அதே நேரம் ஜியாங்குமே திருந்திட்டான். அதனால என்ன பொறுத்தவரை இதுவே ஒரு நல்ல எண்டிங் தான். இந்த எண்டிங் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் வீடியோஸை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. ஓகே உங்க எல்லாரையும் நான் ரொம்ப சீக்கிரமா அடுத்து ஒரு சூப்பரான டிராமால மீட் பண்றேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் அஃபி அண்ட் ஸ்டே டியூன் வித் ஸ்பெக்ட்ரே ஆஃப் ஃபேண்டசி.